சுதா கொங்கரா இயக்கிய இறுதி சுற்று திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானவர் ரித்திகா சிங். இவர் ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை ஆவார். அப்படத்திற்கு பின் சிவலிங்கா, ஆண்டவன் கட்டளை உள்ளிட்ட சில படங்களில் நடித்தார். குறிப்பாக ஓமை கடவுளை திரைப்படம் அவரை ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்தது. மேலும் இவருக்கு இப்படத்தில் இதன் மூலம் தேசிய விருதும் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து ரித்திகா சிங் விஜய் சேதுபதியுடன், ஆண்டவன் கட்டளை நடிகர் ராகவ லாரன்ஸுடன், சிவலிங்கா போன்ற படங்களில் நடித்துள்ளார். மேலும் தமிழ் மட்டுமன்றி தெலுங்கிலும் ஒரு சில படங்களில் நடித்து பிஸியாக இருந்தார். இதனைத் தொடர்ந்து இறுதியாக வாணி போஜன், அசோக் செல்வனுடன் இணைந்து ஓமை கடவுளை என்ற மிகப்பெரிய ஹிட் படத்திற்கு கொடுத்தார். ஆனால் சமீப காலமாக இவருக்கு பட வாய்ப்புகள் எதுவும் பெரிய அளவில் கிடைக்கவில்லை. இந்நிலையில் நடிகை ரித்திகா சிங் அவ்வப்போது தனது கவர்ச்சி புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவதை வழக்கமாக வைத்துள்ளார். அருண் விஜயின் பாக்ஸர் படத்திலும் வணங்காமுடி எனும் படத்தில் அவர் நடிக்கிறார். இந்நிலையில் ரித்திகா மீண்டும் கிங் பாக்ஸிங்கில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார். இதை பார்த்த அவரது ரசிகர்கள் ரித்திகா சினிமாவுக்கு குட் பை சொல்லிவிட்டு மீண்டும் பாக்ஸிங் செய்ய போறீங்களா என கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் தற்போது ஜிம்மில் டைட்டான உடை அணிந்து கொண்டு கீழே ஒன்றுமே போடாமல் முழு தொடையையும் தெரிய போஸ்ட் கொடுத்துள்ள அவரது சில புகைப்படங்கள் இலசுகளின் உஷ்ணத்தை கூட்டியுள்ளது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.